ஏப்ரல் மாதம் புதன்கிழமை 7ஆம் தேதி, சர்வரி ஆண்டு பங்குனி 25ஆம் நாள். நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. புதன் ஓரை காலை 6 to 7, சுக்கிர ஓரை 12லிருந்து 1 மணி வரை. நாளை ஒரு முக்கியமான விஷயங்கள் பேசுவதாக இருந்தால் காலை 6 to 7இல் பேசிவிட வேண்டும். இல்லை என்றால் 12 மணி முதல் 1 மணிக்குள்ளாக பேசிவிட வேண்டும். சூரிய உதயம் 6 மணி 8 நிமிடம். திதி இன்று காலை 5-6 வரை தசமி, பின்பு ஏகாதசி. நட்சத்திரம் இன்று காலை 5:43 வரை திருவோணம், பின்பு அவிட்டம். யோகம் இன்று காலை 6-7 வரை சித்த யோகம், பின்பு மரண யோகம். சந்திராஷ்டமம் புனர்பூசம், பூசம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம், கடகராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி சந்திரன், கும்பத்தில் குரு, மீனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன். புதன்கிழமை ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள். இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வதும், அயக்ரீவர் வழிபாடு செய்வதும், நரசிம்மமூர்த்தியை வணங்குவதும் சாலச் சிறந்தது. இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷ ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். பழைய நினைவுகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள். நெருக்கமானவர்களுக்காக சில செலவுகளை செய்து மனமகிழ்வீர்கள். பிள்ளைகளின் போக்கில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். நீங்கள் நினைத்த ஒரு மிகப்பெரிய விலை உயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு நல்ல விதமாக அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 8. அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். ஒரு மகிழ்ச்சியான நாள். ரிஷபராசி அன்பர்களே, வியாபாரம் தொடர்பான புதிய பொருட்களை வாங்கி மனமகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். வீட்டை விருப்பம் போல் மாற்றி அமைப்பீர்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 5. கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாள். ரிஷபராசி என்பர்கள் மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மிதுன ராசி என்பர்களே, உத்தியோகத்தில் மறைமுக பிரச்சனைகள் உண்டாகும். திட்டமிட்ட சில காரியங்கள் காலதாமதமாக நடைபெறும். வியாபாரத்தில் அவசர முடிவுகளை தவிர்க்கவும். உடன் இருப்பவர்களிடம் பகையை மறந்து நிதானத்துடன் செயல்பட வேண்டும். மக்கள் தொடர்பு பணிகளில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். ஒரு விசேஷமான காலகட்டம் என்னென்னா, மிதுனராசி என்பர்கள் திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கக்கூடிய சூழல். மிகவும் திருமணமாகாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மதுரை அழகரை பிடித்து கொள்ளுங்கள். அழகர் உங்களுக்கு திருமண பாக்கியத்தை அள்ளி தருவார். 18ஆம் படி கருப்பை பிடித்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 6. மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி உங்களுக்குத்தான். கடகராசி என்பர்களே, குடும்பத்தில் உங்களின் கருத்துக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். உத்தியோகத்தில் புதிய அதிகாரிகளிடம் உங்களின் மீதான மதிப்புகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்களின் தொடர்பு கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள். பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். திறமைக்கேற்ற பாராட்டுகள் கிடைக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். அதிர்ஷ்ட திசை வடக்கு, எண் 2. புனர்பூசம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும். மதிப்புகள் அதிகரிக்கும். சிம்மராசி அன்பர்களே, மனதில் தோன்றும் செயல்களை செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள். வியாபாரத்தில் பங்குதாரர்களினால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறையும். வழக்கு தொடர்பான பிரச்சனைகள் சாதகமாக அமையும். மாணவர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி என்பர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்படும். காதல் விவகாரங்களில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி என்பர்கள் இப்போ பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஒரு ஏதுவான நாள். மனதில் இருந்து வந்த சோர்வு நீங்கி உற்சாகம் உண்டாகும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, எண் 9. மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக சிம்மராசி குடும்பத்தினருக்கு நிம்மதி இருக்காது. அந்த நிம்மதி கிடைக்க என்ன சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தா குடும்ப ஒற்றுமை. அந்த குடும்ப ஒற்றுமை எங்கே கிடைக்கும்னு பார்த்தா தூத்துக்குடி மாவட்டம் பக்கத்தில் திருச்செந்தூர் தாண்டி உவரி சுயம்புலிங்கேஸ்வரர் சுவாமியை தரிசனம் செய்வது, அதாவது அது கடல் பக்கத்தில் இருக்கிறதுனால மிகப்பெரிய விசேஷம். திருச்செந்தூருக்கு நிகரான ஒரு ஆலயம்னா அது உவரி சுயம்புலிங்கேஸ்வரர் தான். குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு சிவஸ்தலம். கடலில் நீராடிவிட்டு அந்த உவரி சுயம்புலிங்கேஸ்வரரை தரிசனம் செய்து வருவது மிகப்பெரிய நன்மையை ஏற்படுத்தும். அவர்தான் குடும்ப ஒற்றுமைக்கான ஒரு கடவுள்னு, இந்தியாவில் ஒரு கடவுள்னு சொன்னால் உவரி சுயம்புலிங்கேஸ்வரர் தான். மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உற்சாகம் உண்டாகும். கன்னியா ராசி அன்பர்களே, வியாபாரத்தில் பழைய சரக்குகளை அலைச்சல்களுக்கு பின்பு விற்பீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத சில மாற்றங்கள் உண்டாகும். தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும். செயல்பாடுகளில் புத்தி கூர்மை வெளிப்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். கற்ற கலைகளால் எதிர்பாராத லாபம் உண்டாகும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைப்பதில் சில சங்கடங்களும் சோதனைகளும் ஏற்படும். நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா நரசிம்மர் வழிபாடு செய்வது மிகப்பெரிய உத்தமம். நரசிம்மருக்கு நாளை என்பது நரசிம்மனுக்கு கிடையாது, வேண்டினால் நிச்சயம் கொடுப்பார். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, எண் 8. உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும். புத்தி கூர்மை வெளிப்படும். திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர் குழந்தை வரம் வேண்டி நிற்பவர்களுக்கு அருள்பாலிப்பார். அவரை பிடித்து கொள்ளுங்கள், நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். துலாம் ராசி என்பர்களே, உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். இழுபறியான சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பயணங்களால் அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயம் உண்டாகும். சாதுரியமான செயல்பாடுகளின் மூலம் எடுத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள். சுபகாரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 7. சித்திரை, சுவாதி, விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். விருப்பங்கள் நிறைவேறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். விருச்சிக ராசி என்பர்களே, அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் உண்டாகும். சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள். விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. உத்தியோகத்தில் ஞாபக மறதியால் பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். புதிய விஷயங்களுக்காக அலைச்சல்கள் அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ப பலன்கள் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் ஓரளவு குறையும். விருச்சிக ராசி என்பர்கள் யாருக்காவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப வந்துவிடும். கவலை வேண்டாம். மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் நீங்கிவிடும். உங்களுடைய பெண் பிள்ளையோ ஆண் பிள்ளைகளாக இருந்தால் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு, எண் 9. விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு காரிய சித்தி உண்டாகும். பிரச்சனைகள் நீங்கிவிடும். விருச்சிக ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய உத்தமமாக இருக்கும். அதுவும் பௌர்ணமி தினத்தில் காஞ்சி காமாட்சியை 8 to 9 தரிசனம் செய்ய வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். புதிய முயற்சிகளுக்கு குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தையும் துணிச்சலோடு செய்து அதில் வெற்றி அடைவீர்கள். அண்டை அயலாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். தனுசு ராசி என்பர்கள் ஒரு குடுவைக்குள்ளே இருந்த விளக்காக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரு மலை மீது இருக்கக்கூடிய ஒரு விளக்காக இருக்கப் போகிறீர்கள். உங்களுடைய குன்றின் மீது இட்ட விளக்காக விளங்குவீர்கள். ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். நீங்கள் சொல்வதெல்லாம் உண்மையாகும். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய உச்சத்தை நீங்கள் தொடுவீர்கள். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 8. மூலம், பூராடம், உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும். மகர ராசி என்பர்களே, எந்த செயலையும் மன உறுதியோடு செய்து முடிப்பீர்கள். உடன் பிறந்தவர்கள் புதிய முயற்சிகளுக்கு உதவியாக இருப்பார்கள். வியாபாரத்தில் லாபம் திருப்திகரமாக இருக்கும். நண்பர்களின் எதிர்பாராத சந்திப்புகள் உண்டாகும். முன்னேற்றமான புதிய வாய்ப்புகள் ஏற்படும். குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 2. உத்திராடம், திருவோணம், அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்திகரமான நாள். வெற்றி நடை போடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். மகர ராசி என்பர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கிறது. ஆகவே ஜாக்கிரதையாக இருங்கள். ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து போகும். இப்போது மகர ராசிக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடுச்சுனாலே வணங்கக்கூடிய தெய்வம்னு பார்த்தா பழனி முருகர் தான். பழனி முருகருக்கு மிஞ்சிய ஒரு தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. ஹெல்த் இஷ்யூஸுக்கான ஒரே ஒரு தெய்வம், ஒரே ஒரு ஊர்னால் அது பழனி தண்டாயுதபாணி சுவாமி தான். கும்பராசி அன்பர்களே, நண்பர்களின் உதவிகளால் பொருளாதார ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சற்று குறையும். எதிர்பாராத செலவுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இடைவெளிகள் குறையும். வியாபாரம் தொடர்பான முக்கிய பொறுப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி பொறாமைகள் குறையும். உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு அற்புதமான காலகட்டம். இறை வழிபாட்டில் கவனம் செலுத்துவீர்கள். கணவன் மனைவிக்கிடையே இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் விலங்கிவிடும். மனை சம்பந்தமான சில பிரச்சனைகள்லாம் தோன்றி மறையும். ஆகவே கும்பராசி என்பர்கள் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஹெல்த் இஷ்யூஸ் கொஞ்சம் வரும். மனைவி வழி சைடில் சில பிரச்சனைகள்லாம் எழும். அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டிங்கனாலே வாழ்க்கை நல்லதாக அமையும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, எண் 9. அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறைந்துவிடும். மீனராசி என்பர்களே, பூர்வீக சொத்துக்களால் லாபம் ஏற்படும். வியாபாரத்தில் விற்பனைகள் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையுடன் மன வருத்தங்கள் ஏற்படும். சிலருக்கு திடீர் பணவரவுகள் உண்டாகும். எதிரிகள் வகையில் ஏற்பட்ட இன்னல்கள் நீங்கும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் அகலும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, எண் 4. பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் ஏற்படும். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு வேலை அற்புதமாக கிடைக்கும். மீனராசி என்பவர்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாகும். ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலகட்டம். யாருக்குமே பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. மீனராசி என்பவர்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு கெடுதல் தான் வரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். யாரிடமே நெகட்டிவாக பேசுகிறவங்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்மளையும் நெகட்டிவிட்டி ஆகிட்டு போயிடுவான். பாசிட்டிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கும். அதாவது இந்த 12 ராசிக்காரர்களுமே வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்த்தா குறிப்பாக திருப்பதி, திருவெண்காடு ஸ்வேதாரண்யேஸ்வரர், பழனி முருகர், திருச்செந்தூர் முருகர், ஸ்ரீரங்கம் ரங்கநாதர், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள். இந்த தெய்வங்களை பற்றி கொண்டாலே உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய பிரகாசத்தை அடையும் என்பது மிகப்பெரிய ஐதீகம். குறிப்பாக மீனராசி என்பர்களுக்கு வாழ்க்கையின் உச்சகட்டத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த தெய்வத்தை வணங்கினாலே நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். வாழ்க வளமுடன். வணக்கம்.